ஒரு சிறுபான்மை இனம் பெரும்பான்மையை ஆள வேண்டின் அது பெரும்பான்மை இனத்தினுள் கலகத்தை மூட்டிக்கொண்டே இருக்கும். அந்த கலகமும் ஒரு நல்லது போல தெரியும் கருத்தின் அடிப்படையிலேயே தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கலகம் மூட்டுபவர்கள் சிறுபான்மையராயிற்று, அதற்கு சாதி கருத்தியல் பயன்பட்டது என்று பார்த்தோம். சாதி கருத்தியல் மூலம் ஒடுக்கப்பட்ட சாதிகளை தங்கள் பக்கம் தெலுங்கர்கள் திருப்பிக் கொண்டாலும் சனநாயக சூழலில் அது மட்டும் போதாது, மேல் சாதிகளிலும் தங்களுக்கு வாக்கு வங்கி வேண்டும். அதற்கு அவர்கள் பயன்படுத்திய தந்திரம்தான் பெண்ணுரிமை. தமிழர்கள் பெண்களை தெய்வமாகவே பார்த்தனர். காளி, பச்சையம்மா, லட்சுமி, சரஸ்வதி, கங்கையம்மா போன்ற அனைத்து பெண் தெய்வங்களும் தமிழர்கள் உருவாக்கிய தெய்வங்களே. உலகிலேயே பெண்பார்ப்புலவர்கள் இயற்றிய ஆதி இலக்கியங்கள் தமிழில் மட்டும்தான் உள்ளன. இதனால் பெண்களுக்கு தமிழ் சமூகத்தில் கல்வி அளிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மடலேறுதல், சுயம்வரன், ஏறு தழுவி மனம் சூழுதல் போன்ற பல பல தமிழர் பண்பாட்டு கூறுகள் பெண்களுக்கு தமிழர் சமூகத்தில் நிலவிய மேன்மையை வெளிப்படுத்தும். ஆரிய பிராமணர்கள்தான் பெண்களை இழிவாக மதித்தவர்கள். தெலுங்கு ஆரியர்களும் தெலுங்கர்களும் இங்கு வந்த பிறகுதான் இங்கே பெண்ணின் நிலை சற்று தாழ்ந்தது. இதை சற்று ஆழ்ந்து கவனிப்போம். தெலுங்கு பாளையப்பட்டு ஜமீன் மைனர்கள் பெரும்பாலும் பொம்பளை போர்க்கிகளாகவே இருந்தனர். இதற்கு காரணம் ஆளப்பட்டவர் தமிழர், ஆண்டவர் தெலுங்கர். இவர்கள் கண்களில் அழகான பெண்கள் பட்டுவிட்டால் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து அடைந்து விடுவார்கள். அப்படி அழைக்கப்பட்ட பல பெண்களை அவரது பெற்றோர்களை கொன்ற வரலாறும், அப்படி கொல்லப்பட்ட பெண்களை தெய்வமாக தொழுத வரலாறும் தமிழ் மண்ணில் நிறையவே உண்டு. இவை பதிவு செய்யப்பட்ட வரலாற்று உண்மைகள். இதை உறுதிப்படுத்தும் வகையாகவே தெலுங்கர் இவே ராமசாமி நாயுடு தனது மைனர் பருவத்தில் பல பெண்களை வசியப்படுத்தியே வாழ்ந்துள்ளார். அரசியலுக்கு வந்த பிறகும் ஆரம்ப காலத்தில் தடித்த நாக்கு கொண்ட வெங்காயம் தனது அரைநான் கயிறு பாடாத பெண்களே ஈரோட்டில் இல்லை என்று பகிரங்கமாக பேசி அதனால் பெண்ணி அமைப்புகள் அவரது வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்த வரலாறும் உண்டு. வெங்காயத்தின் இளமை காலம் வேசிகளின் வீடுகளிலே கழிந்தது என்பதும் மறுக்க இயலாத உண்மைகள். மீண்டும் சொல்கிறேன், இவே ராமசாமி நாயுடுவின் இளமை காலம் வேசிகளின் வீடுகளிலேயே கழிந்தது என்பது மறுக்க இயலாத உண்மை. வெங்காயத்தின் வாழ்க்கை கதையை சில வருடங்களுக்கு முன்பு திரைப்படமாக்கிய போர்க்கிகள் இந்த உண்மையை சாதுரியமாக திரித்து கூறினர் என்பது அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வெங்காய ராமசாமி போன்ற தெலுங்கு மைனர்களுக்கு அஞ்சியே பெண்களின் நடமாட்டங்களை குறைத்தும் வயதுக்கு வரும் முன்பே குழந்தை திருமணங்களும் செய்வித்தனர் தமிழர்கள். தமிழர்கள் நாசமை போனது ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளால் தான் சந்தேகமே வேண்டாம். உண்மைகள் இப்படி இருக்க பெண்ணடிமைத்தனத்துக்கும் தமிழர்களே காரணம் என்பது போல காட்டி தமிழர் குடும்பத்துக்குள்ளும் கலகம் விளைவித்தனர் தெலுங்கர்கள். அதனால் ஓரளவுக்கு பெண்களின் அரசியல் ஆதரவையும் பெற்றனர். ஆனால் இவர்கள் பேசியது உண்மையான பெண்ணியம் அல்ல. உரிமையை பேசுகின்ற போது பொறுப்பையும் கடமையையும் பேச வேண்டும். பொறுப்பற்ற உரிமை ஒரு இனத்தின் அழிவில்தான் முடியும். அதுதான் இன்று இங்கு நடைபெறுகிறது. அமெரிக்க பெண்களை கெடுத்தவர்கள் இல்லுவு நாட்டிகள். தமிழக பெண்மையை கெடுத்தவர்கள் அவர்களின் தமிழக ஏஜெண்டுகளான திராவிடர்கள். பெண்ணுரிமை பேசிய வெங்காயம் கடைசி வரை பெண்களை இழிவாகவே நடத்தினார் என்பதற்கும் நிறைய ஆதாரங்கள் உள்ளன. இவர்கள் பேசிய பெண்ணுரிமை ஒரு வெளி வேடம் மட்டுமே. பெண்ணுரிமை என்ற பெயரில் கற்பு என்ற தமிழர் கோட்பாட்டையும் அழித்தனர். ஆதி தமிழ் சமூகத்தில் கற்பு என்பது ஆண் பெண் இரு பாலாருக்குமே பொதுவானதாக இருந்தது. அது ஒரு நல்ல குடும்பத்தின் அடிப்படை தேவை. சமீபத்தில் ஒரு வழக்கறிஞரின் மனைவி தனது கள்ளக்காதலனின் துணையோடு தனது கணவனை கொலை செய்தார். அவள் தனது கள்ளக்காதலனோடு பேசிய ஒளிநாடாவே கற்பின் அவசியத்தை வெளிப்படுத்தும் ஒப்பற்ற ஆவணம். தெலுங்கர்கள் பேசிய நாத்திகம், பெண்ணுரிமை, கற்பு ஒழிப்பு, தமிழ்மொழி அழிப்பு, தமிழர் பண்பாட்டு அழிப்பு, தமிழர் வரலாற்று மறுப்பு ஆகியவற்றுக்கு வேறொரு மிகப்பெரிய பரிமாணமும் உண்டு. அதுதான் இல்லுமினாட்டி எனும் உலகம் தழுவிய அயோக்கிய கும்பல். இல்லுமினாட்டிகளை அடியொட்டி உருவாக்கப்பட்ட அமைப்பே திராவிடர் கழகம். இதற்கு உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இப்படியாக தமிழர்களை ஆளும் வர்க்கமான தெலுங்குகள் தங்களுக்கு இசைவாக மாற்ற அவர்களுக்கு ஒரு சமூக இயக்கம் தேவைப்பட்டது. அதற்கு பெயர்தான் திராவிடர் கழகம். ஆரிய பிராமணர்களின் அப்போதைய அதீத மேலாண்மையும் அவர்களை தெலுங்குகள் எதிரிகளாக காட்டியதாலும் திராவிடர் கழகம் சொன்னது அத்துணையும் உண்மை என்று தமிழர்கள் நம்ப ஏதுவாயின. இமாலயப் பொய்களை உண்மை போல் நிலைநாட்டவே வெங்காய ராமசாமி எனும் தெலுங்கு பலிஜா நாயுடு ஒரு வாரத்தில் 3 பொதுக்கூட்டங்கள் என்ற முறையில் தனது வாழ்வின் இறுதிவரை பிரச்சாரம் செய்து மாண்டார். பிரச்சார பலத்தோடு தொடர்ந்து சொல்லும் பொய் உண்மையாகிவிடும் என்று அறிந்தவர்கள்தானே ஆளும் வர்க்கம். எனவே தெலுங்கர்கள் அவரை போற்றி கொண்டாடுவதில் வியப்பேதும் இல்லையே. மேற்கூறியவற்றின் அடிப்படையில் அப்பட்டமான பொய்களால் திராவிடம் என்ற மாயை தமிழர்களிடத்தில் திணித்து தெலுங்கரும் ஆரியரும் தொடர்ந்து தமிழரை ஆள திராவிட இயக்கம் என்ற தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் தேவைப்பட்டது போல தமிழர்களை திராவிட மாயிலிருந்து மீட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே இனமாக தமிழர்களை ஒன்றிணைக்க
தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக இயக்கமே இன்றைய முதன்மை தேவை.